வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸை இன்னைக்கு பார்க்க போகிறோம். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு மூணு தலைமுறைக்கு ஒவ்வொரு கேரக்டரை எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது கிராண்ட் பேரண்ட்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அடுத்து பேரண்ட்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம், சைல்டுன்னு ஒரு கிராண்ட் சைல்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். மூணு தலைமுறை, நாலு தலைமுறை, இப்படி எத்தனை தலைமுறை வேணுமோ அத்தனை தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. இதில் டூ அக்ரி, கிராண்ட் பேரண்ட் ஒன்று வச்சுருக்கேன், அதில் டூ அக்ரின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், ரைட் பைக்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அதாவது பேரண்ட் வந்து, கிராண்ட் பேரண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறாங்க, அவங்க பைக் ஓட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு ரெண்டு மெத்தட் வச்சுருக்கேன். அடுத்து ஃபாதர் மதர்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த ஃபாதர் மதர் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் கிராண்ட் பேரண்ட்டுன்னு கொடுத்துட்டேன். எக்ஸ்டென்ஸ் கிராண்ட் பேரண்ட்னாலே என்ன அர்த்தம்னா, கிராண்ட் பேரண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இது சைல்டு கிளாஸ், கிராண்ட் பேரண்ட்டோட சைல்டு கிளாஸ்னு அர்த்தம். இந்த சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லும்போது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடாதீங்க, ஏ சப் கிளாஸ். இது வந்து அஃபிஷியல் டெஃபினிஷன், ஜாவாவோட அஃபிஷியல் டெஃபினிஷனில் இதை வந்து சொல்கிறாங்க. ஏ சப் கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் ஆல் ஆஃப் த பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் இட்ஸ் பேரண்ட் கிளாஸ், நோ மேட்டர் வாட் பேக்கேஜ் த சப் கிளாஸ் இஸ் இன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சப் கிளாஸ் பேரண்ட் கிளாஸோட எல்லா பப்ளிக் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ணும். அது வேரியபிளாக இருக்கலாம், இல்லை மெத்தடாக இருக்கலாம், ஆக்சஸ் பண்ணும். ஒருவேளை அந்த சப் கிளாஸ் அதே பேக்கேஜில் இருந்ததுன்னா பேக்கேஜ் மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபாதர் மதருங்கிற கிளாஸ் அதே பேக்கேஜ், லேர்னிங்கிற அதே பேக்கேஜில் இருக்குது, அதனால தான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே இல்லை. இப்போ டூ பிஸ்னஸ்னு இவங்க ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க, அவங்க டூயிங் பிஸ்னஸ், அப்பா அம்மா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டேன். அப்பா அம்மாவும் வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிறதுனால பைக் ரைடு அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இந்த பைக் ரைடுங்கிற மெத்தடில் பைக் ரைடிங் பை ஃபாதர் மதர்னு போட்டுக்கிட்டேன். இங்கே ஏற்கனவே பைக் ரைடுங்கிறது கொடுத்துருக்கேன், இங்கே பைக் ரைடிங் பை கிராண்ட் பேரண்ட்னு கொடுத்துருக்கேன், இங்கே பைக் ரைடிங் பை ஃபாதர் மதர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது போக ஒரே ஒரு மெத்தட் பப்ளிக் மெத்தடாக வச்சுருக்கேன். அதாவது இது என்ன மெத்தட் வச்சுருக்கேன்னா, அவங்க அவங்க காலத்துக்கு பிறகு அவங்களுடைய நிலம், ஏதோ ஒரு நிலத்தை ஒரு மருத்துவமனை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க, அதுதான் சேரிட்டி அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இது ஏன் இங்கே கொடுத்து வச்சுருக்கேங்கிறத இது ஒரு பப்ளிக் மெத்தடாக கொடுத்துருக்கேன். இது ஏன் பப்ளிக் மெத்தடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ கிராண்ட் சைல்டு, இங்கே தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வருது. அதாவது ஃபாதர் மதர் எக்ஸ்டன்ஸ், ஃபாதர் மதர் எக்ஸ்டென்ஸ் கிராண்ட் பேரண்ட், கிராண்ட் சைல்டு எக்ஸ்டென்ஸ் ஃபாதர் மதர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு வேன் கொடுத்துட்டேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு வேன் கொடுத்துட்டு கிராண்ட் சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கிராண்ட் சைல்டு ஜிசி ஈக்குவல்ஸ் டு நியூ கிராண்ட் சைல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக என்னென்ன மெத்தடெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், கிராண்ட் சைல்டு வந்து அலோகேட் லேண்ட்